ஏன்டா அடிக்கிறாங்க? அச்சாலும் கேட்க மாட்டோமே. அப்போ அடிக்கிறது கரெக்டா? அப்ப நம்ம செய்யறது மட்டும் கரெக்டா? சென்னை மாம்பலம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்த திரு பாலமுரளி கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர் சிகிச்சை அளித்தும் பலனளிக்காமல் நேற்று அவர் உயிரிழந்தார். அண்ணா சாலை உதவி சிறப்பு உதவி ஆய்வாளர் ரஷீத் என்பவர் ஒவ்வொரு வாகனங்களுக்காக சென்று கையெடுத்து கும்பிட்டு தயவு செய்து யாரும் வெளியே வர வேண்டாம் என்று கண்ணீர் வடிக்கிறார். கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அடிச்சு விட்டாவலாமா ஐயா? சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொல்லப்பட்டது தொடர்பாக கைது செய்யப்பட்ட நான்கு காவலர்கள் மீதும் கொடும் காயங்களை ஏற்படுத்துதல், கொலை மற்றும் தடைகளை வரைத்தல் ஆகிய மூன்று பிரிவுகளுக்கு சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே காவலர்கள் கைது செய்யப்பட்டதை வரவேற்று சாத்தான்குளம் வியாபாரிகள் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தனர். 8 மணி கடையை மூட சொல்றாங்க, கார்ல ரெண்டு பேர் போக சொல்றாங்க, பைக்ல ஒருத்தவங்களை போக சொல்றாங்க, மாஸ்க் போட்டு போக சொல்றாங்க. இதெல்லாம் செய்யறோமா? சரியா? ஏண்டா அப்புறம் என்ன செய்வாங்க? அடிக்கிறது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அடித்தாலும் கேட்க மாட்டோமே, அதை எப்படி கை வைக்கலாம், எப்படி அடிக்கலாம் அப்படின்னு ரூல்ஸ் பேசுகிறேன். நம்ம ஒழுங்காக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோமா? நீ ஏன் யோசிக்க மாட்டோம்? இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது உங்கள் ஏரியாவில் ஒருத்தர் கொரோனா வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு அதிகபட்சமாக நீ என்ன செய்வே? வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுவேன், கொரோனா நெக்ஸ்ட் டோர் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வெளிலேருந்து யாரும் உள்ளே வராமல், உள்ளேருந்து யாரும் வெளில போகாமல் நைட்டு ஃபுல்லாக நம்மளுக்காக உட்காந்துக்கிறாங்க. இப்போது ஒன்றும் இல்லை, நம்மளே வெளில போய்ட்டு வீட்டுக்கு வரோம்னு வச்சுக்கேன். வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? கை கழுவினியா, காலை கழுவினியா, சானிடைசர் போட்டியா? ஏன் கொரோனா வரும்னு ஒரு பயம் தானே? ஆனால் கொரோனா இருக்குதுன்னு தெரிஞ்சோம், எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாமல் ஒரு மாஸ்க் மட்டும் போட்டுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்துக்கிறாங்களே, அப்படியே தப்பி தப்பி தூங்கிட்டாங்கன்னு வையேன், அது வீடியோ பிடிச்சி வைரல் ஆகி விட்டுறோம். நம்ம சேஃப்டிக்காக மாஸ்க் போட சொல்கிறாங்க, போடலைன்னா ஃபைன் போடுறாங்க, ஃபைனு போட்டால் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். இதை வீடியோ எடுத்து போட தெரிஞ்ச நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொரோனாவால் இறந்துட்டேன், நடு ரோட்டில் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கையெடுத்து கும்பிட்ற, வெளில வராதிங்க, இதை பற்றிலாம் பேச மாட்டுறோம். தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சு ஒருத்தனை ஸ்டேஷன் கொண்டு போய் எஃப்ஐஆர் போடுறோம். ஆனால் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம்? எம்எல்ஏக்கோ மினிஸ்டருக்கோ கால் பண்ணி வெளில வந்துடுறோம், பிரஷரும் தாங்காமல் அவங்களும் விட்டுறாங்க. வெளில வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? காசு வாங்கிட்டு விசாரிக்க விட்டாங்கடான்றோம். அப்போ பிரச்சனை யார் மேல் தான்? இதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியுது, பேசுகிறோம், ஹேஷ்டாக் போடுறோம், ஷேர் பண்ணுறோம். ஆனால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் லாக்அப் டேட் லிஸ்ட்டில் 2வது இடம். அதுக்கு பதில் 1-1 தான். இது மொதல் ஜெயராஜ் இல்லை, மொதல் ஃபீனிக்ஸும் இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனை ஜெயராஜ், எத்தனை ஃபீனிக்ஸ், அதுதான் கேள்வி. கவர்மெண்ட் சொன்ன ரூலை கேட்டு 8 மணிக்கு கடையை முடிந்தா 2 உயிர் போயிருக்காதுல்ல? தெரிஞ்சே தப்பு செய்கிற நம்மள மாதிரி சில பேர்னால் தான் தெரியாதவங்களும் தண்டிக்கப்படுறாங்க. 8 மணிக்குள்ளார் கடையை மூட சொன்னாங்க, காரில் 2 பேர் தான் போக சொன்னாங்க, பைக்கில் ஒருத்தவங்க தான் போக சொன்னாங்க, மாஸ்க் போட சொன்னாங்க. இதெல்லாமே ஓகே தான், முக்கால்வாசி பேர் நாங்கள் செய்யாமல் தான் இருக்கோம், ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு அடிப்பாங்களா? மக்கள் மேலே கை வைக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ரூல்ஸை பற்றி பேசினில்ல, 7 நாள் நிற்க வேண்டிய ஒரு சிக்னலில் 7வது நாள் மட்டும் வந்து நின்றுட்டு, டேய் லைசன்ஸ் இருக்கா, ஏன் ஹெல்மெட் போடல, ஏன் மாஸ்க் போடல அப்படின்னு கேட்க தெரிஞ்ச அவங்களுக்கு ஏன் 7 நாளுமே நிற்க தெரியல? இன்கேஸ் 7 நாளுமே நின்றுருந்தாங்கன்னா ஒருவேளை நாங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருப்போம்ல. கொரோனாக்காக மிஞ்சி மிஞ்சி நாங்கள் பண்ணுறது ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்னு சொன்னல, வெளியில் வந்தாலே அடிக்கிறாங்க, என்ன பண்ண சொல்கிறேன்? வெளியிலேருந்து வீட்டுக்கு போனால் சானிடைசர் போட்டு கையை கழுவு, காலை கழுவு, இதெல்லாம் சொன்னாங்க. சொன்ன இதெல்லாம் இல்லாமல் இன்னொன்று சொன்னேன், இதுனா இருக்குதுன்னு தெரிஞ்சு, அதாவது கொரோனானா இருக்குதுன்னு தெரிஞ்சியும் அவங்க அங்கே போய் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னேன். அவங்களோட வேலை என்ன? மக்களை பாதுகாக்கிறது, அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, இதையே நம்ம பெருசாக பேசணும்? அப்படி பேசணும்னா டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களையாச்சும் விடு. நமக்காக ரோட்டில் இறங்கி குப்பல்றாங்க, அவங்களோட நிலைமைனா? கொரோனாவில் ஒரு போலீஸ் இறந்துட்டாங்கன்னு சொன்னேன், நம்மெல்லாம் வீட்டில் இருக்க சொல்லி இன்னொரு போலீஸ் கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே கேட்டாருன்னு சொன்னேன், அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்ரா. ஆனால் அதே நேரத்தில் அப்பாவையும் பையனையும் அமனமாக்கி
ரசிச்சு ரசிச்சு துடிக்க துடிக்க சாவடிச்சு ஒரு தலைமுறையை அழிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் போலீஸ் மூலியமாக இருந்த ஒருத்தவருக்காக அந்த நாட்டு போலீஸ் எல்லாருமே மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் அது கூட கேட்கலையே. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி பேச வந்த லேடி போலீஸ் கான்ஸ்டபுளுக்கும் கொலமிரட்டல் விடுறோம். அவங்களுக்குமே ஒரு சேஃப்டி இல்லாமல் ஆக்கிட்டோம். இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் நல்லது செய்கிற இந்த மாதிரி போலீஸ்னால் எப்படா கண்ணுக்கு தெரியும்? அப்படி தெரிஞ்சாலும் எப்படி ட்ரெண்ட் ஆக்குவாங்க, எப்படி பேசுவாங்க? நாங்களே மினிஸ்டர்கிட்ட பேசுகிறோம், எம்எல்ஏ கிட்டே பேசுகிறோன்ட்டு நீ சொன்னேன். ப்ரெஷரை தாங்காமல் அவங்கள விட்டுடுறாங்கன்னு சொன்னேன். ஏண்டா ப்ரெஷரை தாங்காமல் வெளியில் விட்டாங்கன்னு சொல்கிறதே தப்பாச்சு. அதிகாரத்தை பெரிய இடத்துல காமிச்சா பிரச்சனை ஆகிடும்ட்டு இந்த மாதிரி சாதாரண மக்கள்கிட்ட காமிச்சு விட்றோம். இப்போ சொல்லு, பிரச்சனை யார் மேலே தான்? ஹேஷ்டேக் போடுறோம், ஷேர் பண்ணுறோம், இதை பற்றினா பேசுகிறோன்ட்டு சொன்னேன். என்னடா பண்ண சொல்கிற? இதை பற்றினா தெரியாத மக்களுக்கு இப்படின்னா பண்ணால் தான் புரியுது. மினிமம் 7 வருஷம் தப்பு பண்ணியிருந்தால் தான் லாக்அப்குள்ளார வைக்கணும். இந்த பேசிக் ரூல்ஸ் கூட தெரியாத ஜனங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு லாக்அப் டெத் லிஸ்ட்டில் முதல் இடத்துல இல்லைன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி எத்தனை ஜெயராஜ், எத்தனை ஃபீனிக்ஸ் அப்படின்னு நீ கேட்ட, இதுக்கப்புறம் ஒரு ஜெயராஜ் ஒரு ஃபீனிக்ஸ் கூட இருக்கக்கூடாதுன்ட்டு நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸை கேட்டு ஒழுங்காக அவங்களும் நடந்திருந்தாங்கன்னா இந்நேரம் 2 உயிர் போயிருந்திருக்காதுல்ல. தெரிஞ்சே தப்பு பண்ணுற சில அதிகாரிங்கனால தான் தப்பு பண்ணாத அதிகாரிகளும் அசிங்கப்படுறாங்க. அப்போ நம்ம மேலே எந்த தப்பு இல்லைன்றியா? அப்போது அவங்க மேலே தப்பு இல்லைன்றியா? அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செஞ்சிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஆமாம். சரி, இதை பற்றினா நம்ம பேசிட்டோம். இன்னும் இருக்கே பேசுறதுக்கு. அதை பற்றினா பேசினா மட்டும்